அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியை பின்பற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியிருக்கிறார். மகாத்மா காந்தியின் 73வது நினைவு தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தேசத்தந்தை காந்திக்கு மரியாதை செலுத்துவதாகும், அவரது வழியில் அமைதி, எளிமை, அன்பை கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று டெல்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னையில் மெரினா கடற்கரை அருகே உள்ள காந்தியின் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஜம்மு காஷ்மீர் பனிக்கட்டிகளால் கட்டப்பட்டுள்ள உணவகம் சுற்றுலாப் பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. குளிர்காலம் காரணமாக அங்கு பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் குல்மார்க் பகுதியில் உள்ள ரிசார்ட் ஒன்றில் முழுவதும் பனியால் கட்டப்பட்ட வீட்டை போன்ற வடிவமைப்பை கொண்ட உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. உள்ளே ஒரே நேரத்தில் 16 வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உண்பதற்கான பனிக்கட்டிகளாலான மேசைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சூடான உணவு மற்றும் தேநீரை பருகுவது இதமாக இருப்பதாக உணவகத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் தெரிவிக்கின்றனர். தெலுங்கானாவில் ஆட்டோ மீது சரக்கு லாரி மோதியதில் இளம்பெண் உட்பட 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மகபூப் நகர் மாவட்டம் மர்ரிமிட்டா கிராமத்தைச் சேர்ந்த பிரமிளாவின் திருமணத்திற்கு ஜவுளி எடுப்பதற்காக குடும்பத்தினர் ஆட்டோவில் வாராங்கல் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த சரக்கு லாரி மோதியதில் பிரமிளா, அவரது தாய், சகோதரி, சகோதரன், ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்துக்கு காரணமான லாரி ஓட்டுநர் தலைமறைவான நிலையில் அவரை கைது செய்யக்கோரி பிரமிளாவின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த பேருந்து மீது இளைஞர் ஒருவர் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். பழைய சாலையை தோண்டி எடுத்த பிறகே புதிய சாலையை அமைக்க அனுமதிக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகம் முழுவதும் பழைய சாலைகள் தோண்டி எடுக்கப்படாமல் புதிய சாலைகள் அமைக்கப்படுவதாக கூறியிருந்தார். இதனால் சாலையின் உயரம் உயர்ந்து நினைவு சின்னங்கள், புராதன சின்னங்கள் உள்ளிட்டவைகள் சாலையை விட தாழ்வான பகுதிக்கு சென்றுவிடுவதாகவும் அவர் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மதிப்பிழப்பு செய்யப்பட்ட கரன்சிகளை பயன்படுத்தி சசிகலா மால்களை வாங்கிய விவகாரத்தில் அதன் உரிமையாளருக்கு எதிராக பினாமி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது சரியே என வருமான வரித்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சசிகலா 130 கோடி ரூபாய் அளவுக்கு மதிப்பிழப்பு செய்யப்பட்ட கரன்சிகளை பயன்படுத்தி பெரம்பூரில் உள்ள ஸ்பெக்ட்ரம் மாலை வாங்கியதாக அதன் உரிமையாளர்கள் பாலாஜி உள்ளிட்டோர் மீது வருமான வரித்துறை பினாமி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நிர்பந்தத்தின் அடிப்படையிலேயே மாலை விற்றதால் தங்களுக்கு எதிராக பினாமி சட்டத்தை பயன்படுத்த முடியாது என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த வருமான வரித்துறை தரப்பு வழக்கறிஞர் மால் உரிமையாளர்கள் ரியல் எஸ்டேட் முகவர் மூலம் சசிகலா வழக்கறிஞரை அணுகியதாகவும் இந்த சந்திப்பு பண மதிப்பிழப்புக்கு முன் நிகழ்ந்ததாகவும் முறையிட்டார். ஸ்பெக்ட்ரம் மாலை வாங்குபவரின் பெயர் இல்லாமல் ஒப்பந்தம் மேற்கொண்டது போன்ற நடைமுறைகளால் பினாமி சட்டத்தை பயன்படுத்தியது சரியே எனவும் வாதிட்டார். இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் 5 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஓடும்போது திடீரென தீப்பிடித்த கார் சாலையிலேயே முற்றிலும் எரிந்து நாசமானது. தருமபுரியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவர் தனது மனைவி மற்றும் உறவினர்கள் 4 பேருடன் குடியாத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஆஞ்சநேயர் கோவில் அருகே சென்றபோது காரின் முன்பகுதியில் புகை வெளியேற தொடங்கியிருக்கிறது. இதைக் கண்ட அரவிந்தன் உடனடியாக உறவினர்களுடன் காரிலிருந்து இறங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் கார் முழுவதும் தீப்பரவியது. தகவல் அறிந்து தீயணைப்புத்துறையினர் வருவதற்குள் கார் முழுவதும் எரிந்து நாசமானது. பொம்மலாட்ட கலையை அனைவரும் கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ள பொம்மலாட்ட கலைஞர் கேசவசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
காரைக்காலைச் சேர்ந்த 77 வயதான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கேசவசாமி கடந்த 40 ஆண்டுகளாக பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி வருகிறார். அழிந்து வரும் கலைகளில் ஒன்றான இதனை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக அனைவருக்கும் இலவசமாக கற்றுக் கொடுத்து வருகிறார். இவரது சேவையை பாராட்டி மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள கேசவசாமி, பொம்மலாட்ட கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த கலையை கற்க எல்லோரும் முன்வரணும். என்னதான் நமக்கு புதுமைகள் வந்தாலும் பழமைகள், நமது கல்வி கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம காக்கணும். இதுதான் நமக்கு உள்ள பெரிய சொத்து. மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே ஒரு கோழை, பயங்கரவாதி என்று நடிகர் சித்தார்த் விமர்சனம் செய்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ளவர், நாத்ராம் கோட்சே ஒரு பயங்கரவாதி, தோற்றுப்போன RSS காரர், கொலையாளி என்று கடுமையாக சாடியுள்ளார். அவரது நினைவும் பெயரும் இந்தியர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்றும் சித்தார்த் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் பழனி முருகன் கோயிலில் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்கிறார். IPL தொடரில் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்திய தமிழக வீரர் நடராஜன் இந்திய அணியில் இடம் பிடித்து ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான மூன்று வகையான போட்டிகளிலும் விளையாடி முத்திரை பதித்தார். அதன்பின் சொந்த ஊர் திரும்பிய நடராஜன் பழனி முருகன் கோயிலில் முடிக்காணிக்கை செலுத்தி முருகப்பெருமானை தரிசித்தாா்.